ஹலோ எவ்ரிவன், நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்? தில்லையாடியில் இருக்க தில்லையாடி வள்ளியம்மை நினைவு மண்டபத்தை சுற்றி பார்க்க வந்திருக்கோம். இதுதான் பில்டிங்கோட என்ட்ரன்ஸ், பார்த்துக்கோங்க. இதுதான் என்ட்ரன்ஸ் கேட்டு. டடன் டடன் டடன், உள்ளே வந்துட்டோம். உள்ளே இங்கே என் வண்டியை நிப்பாட்டிட்டு தான் வீடியோ எடுக்க வந்தேன். என் பேகு, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிற்கிறாங்க. இது பில்டிங்கோட வெளிப்பக்கம் உள்ளேன்னு பார்த்தா. அப்படியே உள்ளே வந்தால் இங்கே தில்லையாடி வள்ளியம்மையோட உருவத்தை நிறையா இங்கே வச்சுருந்தாங்க பாருங்கள். இதுதான் தில்லையாடி வள்ளியம்மை. நெக்ஸ்ட்டு வள்ளியம்மை பற்றி என்ன ஹிஸ்ட்ரியை இந்த ஒரு கல்வெட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, காந்தியடிகளில் மகாத்மா அப்படின்ற ஒரு பாதைக்கு திருப்பி கொண்டு போனது இந்த 16 வயது சிறுமி தில்லையாடி வள்ளியம்மை தான். தென்னாப்பிரிக்காவில் நிறைவேறி காரணமாக அங்கே இருக்க இந்தியர்களோட உரிமைகளை வந்து பறிச்சிருக்காங்க ஆங்கிலேயர்கள். அதுக்கு அதை எடுத்து வந்து காந்தியடிகள் வந்து அங்கே போய் போராட்டம் பண்ணி, இந்த போராட்டத்தில் தான் தில்லையாடி வள்ளியம்மையும் கலந்துக்கிட்டு காந்தியடிகளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த போராட்டத்தினால இவங்க வந்து ஜெயிலுக்கு போயிருக்காங்க. தில்லையாடி வள்ளியம்மை ஜெயிலில் வந்து நிறைய சித்திரவதைகள்லாம் அனுபவிச்சிருக்காங்க. இதனால் ஜெயிலேருந்து வெளியே வரும்போது அவங்க பார்த்தா எப்படின்னா, ரொம்ப உடல் மெலிந்த நிலையில் ஒரு உடம்பு சரியில்லாமல் வந்திருக்காங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து காந்தியடிகள் போய் தில்லையாடி வள்ளியம்மையை பார்க்குறாங்க. என்னம்மா இந்த மாதிரி போராட்டத்துக்கு போனதை நினச்சி நீ வந்து கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு அந்த மாதிரி எந்த கவலையும் இல்லை, நான் இன்னும் எத்தனை போராட்டத்துக்கு வேணாலும் போவேன்னு இவங்க தைரியமாக சொல்கிறாங்க. தில்லையாடி வள்ளியம்மை கிட்ட உடம்பு சரியில்லாமல் இருந்து கொஞ்ச நாள் அவங்க இறந்துருக்காங்க. அப்புறம் இதுதான் தில்லையாடி வள்ளியம்மையோட உருவ சிலை பாருங்கள். அப்படியே உள்ளே வரோம். இங்கே இந்த மண்டபம் எப்போ கட்டினாங்கன்னு இந்த கல்வெட்டில் இருந்தது. அப்புறம் காந்தியடிகள் வள்ளியம்மையை பற்றி என்னென்னு சொல்லியிருக்காங்கன்றதான் கல்வெட்டில் இருந்தது. இங்கே ஒரு கதை இருந்தது, இது ஒரு கல்வெட்டு, இங்கேயும் ஒரு கல்வெட்டு. கருணாநிதி சார் பீரியடில் இந்த கல்வெட்டு, இந்த மண்டபம்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க. இங்கேயும் ஒரு கேட் இருந்தது. இப்படியே உள்ளே போகிறோம். இங்கே நாகப்பன்றவங்க நினைவாக இந்த ஃபோட்டோஸ்லாம் இருந்தது, பழைய ஃபோட்டோலாம் எட்டதாக இருந்தது. இது வள்ளியம்மை இருக்கிற ஒரு புகைப்படம். லெஃப்ட் சைடில் மேலே இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் வள்ளியம்மை. இது ஒரு பழைய போராட்ட நினைவுகள் புகைப்படம். இது ஒரு பழைய ஃபோட்டோ. இங்கே ஒரு இந்த போராட்டம் நடந்த விஷயமாக வந்த ஒரு டிராயிங். இது திரு ஜி ஏ நடேசனார் அப்படின்றவங்க ஒரு ஃபோட்டோ இருந்தது. இது வள்ளியம்மை புகைப்படம். இங்கே வள்ளியம்மை உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்களா, அப்போ காந்தியர்கள் வந்து ஆறுதல் கூறினாங்கன்னு முன்னாடி இருந்ததில் அந்த செய்தியை ஒரு ஓவியமாக வரைஞ்சிருந்தாங்க. இது ஒரு டிராயிங். இது வள்ளியம்மை ஸ்ரீ காந்தியர்கள் பற்றின ஒரு தகவல் இருந்த ஒரு பேனர் மாதிரி இருந்தது. இங்கே காந்தியடிகளோட உருவ சிலையை சிலையாக செதுக்கி வச்சுருந்தாங்க. இங்கே ஒரு ஓவியம் இருந்தது. இதுவும் அந்த காலத்து போராட்டம் நடைபெற்றிருக்க அங்கே இருந்த இந்தியர்கள், தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்கள் மாதிரி ஒரு படத்தை டிராயிங்காக வரைஞ்சிருந்தாங்க. இது வள்ளியம்மை நினைவு தூண். இதுதான் வெளிப்பக்கத்துலேருந்து பார்த்தா அந்த வள்ளியம்மை மண்டபம். இது அந்த வள்ளியம்மை மண்டபம் வெளிப்பகம். புலவர் நக்கீரர் வள்ளியம்மை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அது என்ன கவிதை அப்படின்னா, கள்ளியின் மலரோ காந்தன் கதிரவன் தோற்றம் காட்டி புல்லெலும் பொழுதில் மாயும் புவியினில் பின்னால் வாழ்ந்த வள்ளியோ வையந்தண்ணில் வான்புகள் நிறுவி மக்கள் உள்ளத்தில் வீழா வண்ணம் பாடுபட்டு உழைத்து மாய்ந்தாள் அப்படின்னு கவிதை எழுதியிருக்காரு புலவர் நக்கீரனார். நக்கீரனார் வாழ்த்து கவிதை எழுதியிருக்கிறார். காந்தியடிகள் எழுதிய கடிதங்கள், வா. ஆனால் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. தங்கள் தாயாரை பற்றிய பதில் இது எதிர்பார்த்து கொண்டு வருகிறேன். தயவு செய்து இந்த விஷயத்தில் கூடிய கொள்ள கொஞ்சம் தாண்டி தெரியுது. இது வந்து இது என்ன, அது ஃப்ரண்ட் பேஜ் போல இருக்கு. இது எதோ இங்கிலீஷா என்ன எழுத்துன்னு தெரியல. காந்தியடிகள் நூற்றாண்டு விழா ஞாபகமாக இந்த மண்டபம் திறந்துருக்காங்க. இங்கே லைப்ரரியும் இருக்குது. உங்களுக்கு தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே வந்து பாருங்கள். இங்கே ஒரு தாமரை ஸ்டாச்சுவும் இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.